ஹலோ மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தீப்பெட்டி கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் டூ தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன்றுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஆனால் கொஞ்சம் இந்த வாட்டி சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்புறம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து ஈவில்லன் போடுங்க ப்ரோன்னு போட்டிருந்தார். ப்ரோ, நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவில்லன் தான் போட போகிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் டூவோட சாப்டர் டூக்குள்ளே பேரெலாம் எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா December 1982 வந்து காமிக்கிறாங்க. ரெண்டு பசங்க இருக்கணுங்க. இப்போ என்னன்னா குரூப்பாக 4 பேர் இருக்கானுங்க. ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்ருக்குறாங்க. இவன் வந்து சாப்டர் ஒன்னோட கேரக்டர் தானே? ஆமாம், நம்ம சாப்டர் ஒன்னோட கேரக்டர். ஸோ வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் டூ த டே ஆஃப்டர் அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா இந்த ஒரு சாப்டர் டூவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னலில் திறந்து பார்க்கணும். திறப்போம், தர பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஐஸ்கிரீம் வண்டி. இந்த அப்பப்போ ஐஸ்கிரீம் கேட்டில் இந்த எடுத்துக்கோ. ஏன்டா குச்சைஸ் கேட்டால் கோனை சாடை எத்துனோரா? உள்ள விட்டு குச்சை சேர்த்துனோடா. ஹாய் ஜே, வா நம்ம ரெண்டு பேரும் போய் விளாட்லாம். பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. என் பிரதரும் பார்த்தோன்னா அங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளோ தைரியம் இருந்தால் யாங்கிலேயே குச்சைஸ் கேட்டிருப்பா. இரு, இன்றைக்கி 1 ஐஸ் ஆக்கி ஃப்ரீஸ் ஆக்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஐஸ் ஆக்கி விட்டாங்க. வழக்கம் போல் அப்படியே பார்த்து ஏங்க பார்த்துறான். அதே மாதிரி பார்த்தானா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோப்பை பிடிச்சி கீழே நம்ம போயிட்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா வாண்டடாக போய் மாட்டி தொலைறீங்களாடா. சரி ஓகே, இந்த ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவான் வெளியாக. போடு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி கயிறு எடுத்தோம், இந்த வாட்டி பெட்ஷீட்டே வந்து பார்த்தீங்கன்னா கயிறாயிட்டானுங்க. 6 லெவல். சரி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடலாம். இறங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரக்கட்டை வீட்டில் போய் வழக்கம் போல் ஒழிஞ்சுப்போம். வழக்கம் போல் ஒரு கேவலமான பாட்டை பாடிட்டே வண்டி ஓட்டி இறங்குவான் பாருங்களேன். கேவலமான பாட்டு, அதே மாதிரி பாட்டு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டி இறங்குறான். ஸோ வந்து இப்போ வந்து கீழே வந்து மேப்பை போட்டுருவான். அந்த மேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கதை இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை இருக்குது. அதில் தான் மேப் உழுகிறது கூட தெரியலடா அவனுக்கு. ஓகே, அதே மாதிரி நடந்து போகிறாங்க. அதுலேயாவது மாற்றம் இருக்கா? அதுலேயும் மாற்றம் இல்லை, எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சுருக்கானுங்க. போன வாடி வச்ச மாதிரி. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப் கீழே வந்துச்சு. அந்த மேப் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். எங்கள் மேப்படு மேப்படி அவன் வந்துட போகிறான். நான் மேப்பர்றா. ஓகே, ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேப் எடுத்தாச்சு. இந்த டோரை திறந்து உள்ள மேப்பை பேஸ் பண்ணிடலாம். சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை வச்சு அப்படியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்டெல்லுக்கு போயிட வேண்டியதான். ஓகே, வண்டியை ஸ்டெல்லுக்கு விடுங்களா? ஓகே, வழக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே என்ன இப்போ என்னன்னா சேஞ்ச் பண்ணிருக்கானுங்களான்னு பார்ப்போங்க. இருங்க. சரி ஓகே, என்னங்க ஏதோ வீடியோ கிளிப் மாதிரி வருது. ஏண்டா எல்லாம் படிச்சுட்டு இருக்கானுங்க. நீ என்னடா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கா? March 1954 டேய், எந்திரா டேய், படிச்சுட்ருக்கானா? என்னது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடில. நான் மற்றவங்களோட தனியாக தேடுறேன், மற்றவங்களோட தனியாக தேடுறேன். என்னடா ஆச்சு? நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட்டுருக்குறான் பையன் பாவம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் திரும்பி பார்த்துட்டு அவங்க அப்பா ஏதோ ஸ்பெஷலைஸ் கொடுத்தாரோ அது சாப்பிட்டதுலேருந்து தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவனை சப்பி சப்பின்னு வந்து கலைக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவனை எல்லோரும் வந்து கலாச்சிட்ருக்குறாங்க. சரி ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெல்லுக்கு வந்துட்டோம். ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை இடத்துல. சரி ஓகேங்க, வண்டி ஓட்டி இப்போ வந்து இறங்கிடலாம். ஓகே, இறங்கிடலாம். இங்கே வந்து ஒரு கேண்டில் மாதிரி இருக்குங்க, அந்த கேண்டில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கணும். சரி ஓகே, இப்படி போயிட்டு எடுப்பான். எங்கே இருக்கான்னு வர தெரிலாங்க, அண்டா தலையா. சரி ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் மாதிரி இருக்கும். ஓகே, திறந்துடலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்குங்க, கட்டிங் பிளேட் மாதிரி தான் இருக்கும். எங்கே இருக்குன்னு தெரிலங்க, எங்கே இருக்குது? இந்த ட்ராவை திறந்து பார்ப்போம். இதுக்குள்ளே ஆங்க இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. சரி வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துட்டோம், கட்டிங் பிளேட் இதை கட்டுருந்தான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு அப்படியே இல்லை இல்லை இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குதுங்க. இதை பண்ணாமல் இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்துறான் ஆடா பாவி, இப்போ வேறு இப்போ சுற்றிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரணுங்க. வாடா 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 அடி வாடா வந்து பார்த்திங்கன்னா இவனை சுற்றிட்டு நம்ம அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில் எடுத்துடலாம். கே இங்கே இங்கே இருக்குதுங்க, இதை வந்து நம்ம கட் பண்ணி திறக்கணுங்க. இந்த கேட்டு மாதிரி இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிடலாம். சரி ஓகே, கட் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில் எடுத்துடலாம். கேண்டில் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரக்குக்கு போயிடலாம். ஓகே, போகலாம் போகலாம் போகலாம். ஓகே, அவன் வந்துட போகிறான்டா, சீக்கிரம் போடா. வந்து பார்த்திங்கன்னா மேப்பை தொட்டுடலாங்க. ஏங்க அவன் பாட்டு வரல, இங்கே தாங்க எங்கேயோ பக்கத்தில் கேட்குது. எங்கே இருக்கான்னு தான் தெரியல, எங்கடா இருக்கா டேய்? இங்கே இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் கேட்குது. பாட்டு சத்தம் இங்கே தாங்க எங்கேயோ பக்கத்தில் கேட்குது, ஆனால் எங்கே தான் இருந்து கேட்குதுன்னு தெரில. ஸோ இங்கே இருக்கான் போல. சரி நம்ம போயிடலாங்க, ட்ரக்குக்கே போயிடலாம். எங்கே இருக்கான்னு தெரில, அந்த பக்கம் பாடிக்கிட்டு இருக்கான் பார்க்குறேன். அது கூட கிட்ட கேட்குதுங்க. சரி ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட்ரி போயிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்ரி போயிடலாம். ஓகே, வண்டி சிமெண்ட்ரிக்கு விட்டாச்சு. இங்கே வந்து என்ன பண்ணணும்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கேண்டில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தலையாக இருக்காங்கள அவங்களோட அப்பா சமாதி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தூக்கி நம்ம அங்கே வைக்கணுங்க. அதாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணணும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. டோரை விட்டு நம்ம இறங்கிடலாம். வண்டி விட்டு இறங்கிடலாம். வாய் வர உரலுது உரையோ வளருது. சரி அதையே வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற மாதிரி தான் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா அவனை இங்கே கூப்பிடணுங்க. அதாங்க அங்கே பெரிய தலைவலியாக எங்கே இருக்கான்னு வர தெரியல. அவன் எந்த சைட்லேருந்து வரான்னு தெரில, வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே இருக்கிறான். அவங்க சத்தம் இங்கே தான் கேட்குது, பாட்டு சத்தம். அப்போ இங்கே தான் இங்கே இருக்கிறான்.
இந்த தூரத்துலேருந்து வந்துடுவானோ எங்கே இருக்கிறானே தெரியல. முன்னாடி வர போக பயமாக இருக்குங்க. சடார்னு முன்னாடி வந்துட்டு நின்னா என்ன பண்ணுறது? அங்கடா இருக்கா டேய், முன்னாடி வாடா, இருக்கானு தெரியல. சரி லைட்டாக முன்னாடி வேணால் போய் பார்க்கலாம். அவன் இங்கே தான் இங்கேயும் இருக்கிறாங்க, கிட்ட தான் கேட்குது குரல். எங்கே இருக்கிறான்னு தெரியல. அதை சொல்லலை, இங்கே தான் அங்கே இருக்கிறான். வந்துட்டான் வந்துட்டான். அவன் கேண்டில் பார்த்துட்டானா பார்த்துருப்பான் தான் நினைக்கிறேன். கேண்டில் பார்த்துட்டான். சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்துருப்பான் தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், பார்த்துட்டானா இல்லையான்னு தெரியல. பார்த்துட்டானா வந்து கும்பிடுவான். கும்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கும்பிட்டுட்டு இருக்கான். அவன் இப்போ கும்பிட்டுருக்கும்போது கீழே தூக்கி போட்டான் பார்த்தீங்களா, மேட்ச் பாக்ஸு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் தேவை, அந்த வத்திப்பட்டி தாங்க வேணும். அந்த வத்திப்பட்டி எடுத்துட்டோன்னா ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா போகிறானா, போயிட்டான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டாங்க. திடீர்னு திரும்பி பார்த்து வந்துட போகிறான் எடுக்கும் போது. இவ்வளோ பொறுமையாக நடந்து போறியாடா, இதுலையாவது வேகமாக நடந்து போறியா? சரி ஓகே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டான். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டாங்க. அவன் எந்த பக்கம் போகிறான்னு தெரியல. போகிற அடி சீக்கிரம் போய் தொடடா. சரி அவன் வந்து போயிட்டான் இப்போ அடி திரும்பிட்டாங்க, அந்த பக்கம் திரும்பிட்டான். சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துடலாம் மேட்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். போயிட்டு வத்திப்பட்டியா எங்கடா இருக்குது, இதோ இருக்குதுங்க வத்திப்பட்டி. இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் ட்ரக்குக்கு போயிடலாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோன்னா வண்டியை வந்து சினிமாவுக்கு தான் அங்கே விட போகிறோம். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்கு போயிடலாம். ஓகே சீக்கிரம் போடாடே. அங்கே சினிமா அது புதுசாக இருக்குல்ல, இதெல்லாம் போன வாட்டி இல்லை, சிமெண்ட்ரியாக போன வாட்டி இல்லை, சினிமா மட்டும் புதுசாக. சரி ஓகேங்க, இது போய் பார்ப்போம், நல்லா இருக்குது. என்ன கார்லேயே உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க இடம். என்ன படம் நான் ஓடிட்டு இருக்குது ஒன்றுங்க, ஏதோ ஒரு தமக்கு தரலாது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கு விட்டு இறங்கிடலாங்க. இங்கே கீழே போட்டுட்டு இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் மாதிரி இருக்கும், நம்ம அந்த சென்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். சரி ஓகே, இந்த காரை திறந்து பார்ப்போம். இங்கே அவன் பார்த்துறான், ஐயோ இவன் வேறு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே திறந்து பார்ப்போம், இங்கே இருக்குதுங்க, இங்கே இருக்குது. சரி வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம உள்ளே போட்டு போயிடலாம். உள்ளே போட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குங்க, இந்த டோர் திறக்கிறது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வேறு எடுக்கணும். இந்த இடத்துல வர இங்கே ஒளிஞ்சுப்போம் பார்த்து, அதையும் பார்த்துட்டயா அடைய யாரா நீனு செய். சரி ஓகே, இங்கே எப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த பக்கமாக நம்ம போயிடலாம். வாடா வாடா வாடா, பின்னாடி தொத்திட்டு வாடா. நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பக்கம் போயிடலாங்க, ஏன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த காரை திறந்து பார்ப்போம் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துலையும் இல்லைங்க. சரி எங்கே இருக்குது, இங்கே தான் லூட் பாக்ஸ்னு போகும்போது பார்த்தா ஆமாங்க இங்கே தான் அங்கே இருக்குது. சரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கம்பி கிடச்சிருச்சு. ஓகே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் ட்ரக்குக்குள்ளே போட்டுடலாம். ஓகே தூக்கி போகிறா. ஓகே வந்து பார்த்திங்கன்னா எங்கே விட்றோன்னா இதுக்கு தாங்க, சர்க்கஸுக்கு தான் வர்றோம் நம்ம வண்டியை. சரி ஓகே, சர்க்கஸுக்கு விட்டுறலாம். சர்க்கஸ் இதெல்லாம் புதுசாக இருக்குதுங்க, அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில. சரி போய் பார்க்கலாம். சரி நெக்ஸ்ட்டு ஷாப் சர்க்கஸ். ஓகே வந்தாச்சு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குதுப்பா. சரி ஓகே, வந்து பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே வந்துருச்சு, இறங்கிடுவோங்க வண்டி விட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு வந்து கேட்டிங்கன்னா கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்கும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை தான் எடுக்கணும். ஓகே எவ்வளோ நேரம்டா ஸ்கிட்லாம் வச்சுட்டு இறங்கிறியாடா? சரி ஓகேங்க, வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு, இறங்கிடலாம். உள்ளத்துக்கு போட்டுடலாங்க கம்பியை, வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்துக்கு போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த அவன் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு சொல்லிச்சு பார்த்திங்களா, ஒரு சீக்ரெட் லேயர் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி வேணுங்க. அந்த டோர் இங்கே தான் இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கார்டு எடுத்தால் தான் அந்த டோரே திறக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற எதனா ஒரு குப்பை தொட்டியில் தான் அது எங்கேயாவது இருக்குங்க, அது வேறு கிளறி பார்க்கணும். அவன் வேறு அந்த பக்கம் சுற்றிட்டு வரதுக்குள்ளே இதை நம்ம பார்த்துடலாம். சரி இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்களா சீக்கிரம் நான் வந்துடுறேன், இந்திர போகிறான்டா அவன் சீக்கிரம் பாடுறா. சரி ஓகே இங்கே இல்லைங்க, இங்கே இல்லை போல. சரி ஓகே, நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி இருக்கிறத போய் பார்த்துருவோம். எந்த பக்கம் வரான்னு தெரில, வந்தானா ஓடிடலாம். ஆனால் அவன் எந்த பக்கம் வந்தாலும் நம்மளால் பார்க்க முடியுங்க, ஆனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. சரி ஓகே, சரி கிடச்சிச்சுங்க கிடச்சிங்க, சூப்பர். வேறு பார்த்துட்டான் ஆடா பாவி, இவன் வேறு இப்போ சுற்றிட்டு கூப்பிட்டு போகணுங்க அவனை இந்த இந்த சைடில். ஆடா ஐயோ நடந்து வர்றதுக்கே 6 மாதம் ஆயிரும் போகலாம். சரி ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றிட்டு அப்படியே பின்னாடிக்காக கூப்பிட்டு போயிடுவோம். நம்ம பின்னாடி போயிடலாங்க, அவன் சுற்றிட்டு வர்றதுக்கு அப்படியே டைம் ஆயிரும். சரி ஓகே, அப்படியே இந்த இடத்த இந்த இடத்துல வாங்க. இது ஒரு இதுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு வெளியாக போகிறதுக்கு பதிலாக இந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரோடு சைடில் தான் அதிகமாக சுற்றிட்டு இருப்பான், நம்ம வந்து இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ வந்து உள்ளே போயிடலாம். இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த சென்ட் எடுத்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்துன்னு போய்ட்டு அங்கே திறந்துட்டு இருக்கிற நம்ம கண்ணாடி போட்டாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோர் திறந்து உள்ளே போயிடலாம், உள்ளே போயிடுவோம். என்னடா தம்பி சென்ட் எடுத்துக்கடா, வாட்ஸ்அப் ஜெய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். என்னடா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் பீஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து பார்த்தனா நீ எனக்கு எதனா திறந்தால் தான் நான் வந்து உனக்கு அது தருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி இந்தாடா தம்பி எத்துக்கடா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குத்துடலாம். இது குத்தாதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் தருவான். சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோர் தந்துடலாம் நம்ம தர ரைட் ஓகே வந்து பார்த்திங்கன்னா டோர் தந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ட்ரக்குக்கு போயிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கு கிட்ட வந்தாச்சு. இந்த கீயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போட்டுடலாம், உள்ளே போட்டுறலாம். உள்ள போ, அது வந்து பார்த்திங்கன்னா கீ உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம மேலே போகணுங்க, இந்த வீடு மாதிரி இருக்குல்ல இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே போகணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக சர்க்கஸ்க்கு தாங்க போகணும், அங்கே இருக்குது பார்த்திங்களா.
சரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து படிக்கட்டை வெளியே ஏறி மேலே ஏறி போயிடலாம். இந்த டோரை திறந்துடலாம். அங்கே இங்கே பார்த்தீங்க ஆங்கர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஆங்கரை வந்து நம்ம எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போடுங்க. அதான் சொன்னேன் சர்க்கஸுக்கு போகணும். இப்போ வந்து கதவை தந்துடலாம். அந்த பீரோ மாதிரி இருக்குல்ல அது திறந்துடலாம். சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பீரோ தந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆங்கர் மேலே பார்ப்போம். ஓகேங்க மேலே இருக்குதுங்க. சரி ரைட் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் மேலே தான் இருக்குது. சரி இதை மூடிடலாம் அந்த கதவை. மூட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே போகணும். அந்த சர்க்கஸ் சொன்னலாம் அங்கே வந்து ஜம்ப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு மேலே போகணும். இது கொஞ்சம் சின்ன வலை தான். இந்த ஏனி மாதிரி இருக்குல்ல இது மேலே ஏறி போகணுங்க. நம்ம இந்த மேலே ஏறி அந்த சர்க்கஸ் கிட்ட போகணும். சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பறக்க போகிறோம். ஓகே ரைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணும். ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. வந்து அதை தூக்கி போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா வண்டி மாதிரி. இந்த சிங்கத்தெல்லாம் பிடிச்சி வைப்பாங்களே அந்த வண்டியை லைட்டை தள்ளிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் மாதிரி போகுது. அதை நம்ம திறந்து உள்ளே போயிடலாம் இப்போது. சரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே வந்து ஒரு சின்ன சுரங்க மாதிரி போவோங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் டேங்க்கு அதான் ஆயில் கேன் எடுக்கிறதுக்காக சின்னதாக சுரங்க மாதிரி போச்சு பார்த்தீங்களா. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் எடுக்கிறதுக்காக சின்னதாக சுரங்க மாதிரி போகுது போல். சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை திறந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை திறந்தோம்னா உள்ளே தாங்க இருக்குது அந்த கேஸ் சிலிண்டர். வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்கு வந்து கம்பி வேணும். வந்து மேலே போயிடலாம். மேலே போயிட்டு அந்த கம்பியை எடுக்கணுங்க. அதான் ஐயோ வந்துருக்குந்திரா போகிறான் வேறு. இந்த கதவை திறக்கணும். இந்த கதவை திறந்துட்டு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்லேருந்து எடுக்கணுங்க. லாக் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா திறந்துட்டோம். டோர் ஓப்பன் பண்ணி போயிடலாம். எங்கே இருக்கான்னு தெரியல வர அந்த ஐஸ்கிரீம் தலையை. சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே பின்னாடி வழியாக சுற்றிட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வழியாக போனால் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் தான் தெரியும் ரோட்டு பக்கமாக. இந்த பக்கம் அவ்வளோ வரமாட்டேன். நம்ம வந்து இந்த பக்கமாகவே போவோம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ட்ரக்கில் இருக்குது பார்த்தீங்களா. எங்கே இருக்குது அந்த கம்பி மாதிரி இருக்குங்க. எங்கே இருக்குது கம்பி? அதான் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து அங்கே போயிட்டு அந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துட்டோன்னா இந்த இடத்தோட சர்க்கஸ் ஆண்டாக இருக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே அப்படியே முன்னாடி போவோம். முன்னாடி போ 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 சீக்கிரம் போ. எங்கே இருக்கான்னு தெரியலங்க. அவங்க இங்கே தான் இருக்கிறான். அது சொல்லலை பாட்டு சத்தத்துக்கு தான் கேட்டுட்டு இருந்தது. இங்கே தான் இருக்கிறான்னு ஒரு டவுட்டில் இருந்தால் சரி அதே மாதிரி இங்கே தான் இருக்கான். சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை நம்ம எப்படியாவது வெளியே வர வைக்கணும். அந்த இந்த பக்கம் அதான் இந்த பக்கம் வர வைக்கணும். நம்ம அடே இங்கே பாடுறா பார்க்குறானா இல்லையா? அங்கே போயிட்டாங்க போயிட்டான் பாடுறாடி. இப்போ பார்க்க மாட்றான். பாட்டு பாடிட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அவன் வெறுப்பாகுதுங்க. பார்த்தும் தொலை மாட்றான். அடே இங்கே இருக்கான் பாடுறா. சரி பார்த்துட்டான் பார்த்துட்டான். இப்போ நம்ம உள்ளே போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் திரும்பிட்டு இருக்கும்போது டோரை வந்து திறந்து நம்ம உள்ளேருந்து அது எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளை பிடிச்சிருவான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவன் கண்ணில் பட்டுட்டு திருப்பி இந்த பக்கம் அவனை சுற்றிட்டு அவனை கொஞ்சம் நேரம் விளாட்டு கட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் சொன்னோம்ல அந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணி அப்படி சுற்றிட்டு போகலாம். வாடா 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 சீக்கிரம் வாடா. எங்க வாடா 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 எங்க வாடா பிடிக்கவே முடியாது அதனாலாம். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து காம்பவுண்ட் செவ்வூருக்கு பின்னாடி அப்படியே சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். அதாவது வந்து செவ்வூருக்கு பின்னாடி சுற்றிட்டு போயிடலாம். எங்கே திருப்பி இந்த பக்கம் போயிட்டு. சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டான். வர்றதுக்கு எப்படியோ டைம் ஆகும். அந்த டோரை திறந்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். உள்ளப்படா டக்கு டக்குன்னு உள்ளப்படா இந்த இறங்கிடலாங்க டக்கு டக்குன்னு இறங்கடா இப்படி கீழே பிடிச்சிருக்கணும் போல். சரி ஓகே வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரூலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டிடலாம். கழட்டே கழட்டே வந்து பார்த்திங்கன்னா கழட்டிடுச்சு. ஓகே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறத வந்து கழட்டிடலாம். ஓகே கலட்டு கழட்டுருச்சுங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் எடுத்துடலாம். ஓகே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே தாங்க போகணும். மேலே போ 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 மேலே போ மேலே போ டக்கு டக்குன்னு வந்துட போகிறான்டா. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருப்பானோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. டக்கு டக்குன்னு போகணுங்க இந்த இடத்த விட்டு. டோர் தர டோர் தர டோர் ஐயோ டோர் டோர் திறந்து தந்து தந்து தந்துச்சு. ஆ நல்லா சொல்லலை நான் அவன் இங்கே தான் வந்துட்டுருக்குறானே. நல்ல வேலை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே தானே நம்ம உள்ளே தானே இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து அவன் திறந்து வந்துடுவான். நீங்கள் அந்த ஒன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் அவன் திறந்து எப்படியாவது வந்துடுவான். ஆனால் இதில் என்னதுன்னா ஏண்டா என்ன தேடிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க ஜாலியாக உட்காந்துக்கிட்டு. அது கூட தெரியாமல் இருக்கிறானுங்க அவனுங்க. சரி ரைட் இருந்துட்டு போட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட் ஃபுட்டு தாங்க எடுக்க போகிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் கேட் ஃபுட் எடுத்துடலாம். டோர் வந்து திறந்து தான் இருக்குது. சரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு வேறு அது தெரியல. அது வேறு தேடணும். அதுக்குள்ளே வந்துட போகிறான். அவன் இந்த ட்ரால் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே நம்ம மூணுத்துலேயும் இருக்கணும். இங்கே இருக்கா இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே டஸ்ட்பினில் இருக்கான்னு பார்ப்போங்க. இங்கேயும் இல்லைங்க. அப்போனா கீழே இருக்கிறதுல இருக்கா அப்படியே தேடி பார்ப்போம். இங்கே இருக்கா இங்கே இல்லை இங்கே இருக்கா ஆ இங்கே இருக்குது இங்கே கடிச்சிச்சு கடிச்சிச்சு வந்து பார்த்திங்கன்னா கேட் ஃபுட் கடிச்சிச்சு வெற்றிகரமாக கடிச்சிச்சு. வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரை திறந்துட்டு நம்ம அப்படியே வெளியே போயிடலாங்க. இறங்க 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 அடி வந்துருக்கிந்திரா போகிறா அடி ஐஸ்கிரீம் தலையா வந்துடாத. நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றிட்டே வாங்க. அவ்வளோவா அவங்க பார்க்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அவன் பார்க்க மாட்டாங்க அவ்வளோவா. எங்கே இருக்கானே தெரிய மாட்டுது. சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்குக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சிமெண்ட்ரிக்கு தான் நம்ம வண்டியை விட்றோம்.
சரி ரைட் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கு போகலாம். சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட்ரிக்கு அப்படி ஸ்ட்ரைட்டாக வண்டியை விட்டுறலாம். அங்கே போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனையை வந்து நம்ம பிடிக்கணுங்க. பாவம் அந்த பூனை வங்கியில் மட்டும் என்ன பண்ண போதோ. சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட்ரிக்கு வந்தாச்சு, வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கு வந்துட்டோம். சரி ஓகே வந்துட்டோம். இது வேறங்க சும்மா வண்டியை நிறுத்திட்டு இறங்குறதெல்லாம் விருப்பாக காமிச்சிட்ருப்பானுங்க. சரி ஓகே இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. டேய் தரங்கடா கதவு தரங்கடா. சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டோம். பூனை வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே பார்த்துட்டு. சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பாடை வச்சிடலாம். எங்கங்க அது வந்துருக்கு போகிறான் வேறு வந்துடுவானா. பா வா சீக்கிரம் வந்து சாப்பிடு. ஐ நல்ல சாப்பாடு சாப்பிடு எவ்வளோ நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனை நம்ம அப்படியே தூக்கிடலாம். ஏ வா அடா பாவி சாப்பிட்றதுக்குன்னு நீ அதை எடுத்துகிட்டு வந்துட்டியாடா. நீலாம் நல்லா இருப்பியா இருப்பா. உன்னை நான் நல்ல இடத்துக்கு தான் கூட்டு போகிறேன். அவனுக்கு சாப்பாடு நான் ஐஸ்கிரீமே டெய்லி தருவான். ஐஸ்கிரீமா அப்போனா என்னை அங்கேயே விட்டுறேன். அங்கே தான் உன்னை விட போகிறேன் சீக்கிரமா. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமாக்கு வந்துடலாம். சினிமாக்கு வந்து ஓகே வந்தாச்சு. வந்து டோரை திறந்துடலாம். எங்கே இருக்கான்னு வேறு தெரிலங்க அவன். வந்தீங்கன்னா இந்த பூனை வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கிளாக் மாதிரி இருக்கும், கிளாக்கு கேட் மாதிரி இருக்கும். அதனை வந்து அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுக்கணும். பார்த்துட்டா நம்மளை பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம சுற்றணுங்க. சுற்றிட்டு நம்ம திருப்பி இந்த பக்கம் வரணும். வெறுப்பாகுது ஏண்டா அவங்ககிட்டயாடான விட போகிற. அவனை பார்த்தாலே கொடூரமாக இருக்கேடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ஐஸ்கிரீம் கிடைக்குதுல்ல அப்போ சரி. அது என்ன அப்படி பார்க்குது நம்மளையே வச்சக்கன் எடுக்காமல் பார்க்குது. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்கு மாதிரி இருக்குதுல்ல அங்கே வந்து போயிட்டு இந்த கிளாக் வந்து எடுத்துடலாம். அந்த கதவை தந்துடுவோம். தந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் கிளாக் மாதிரி இருக்கல வச்சுட்டு போயிடலாம். தம்பி அண்ணா வரண்டா. ஏய் ஐஸ்கிரீமு அதை அவங்களே கேட்டுக்கூடாடி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டிக்கிட்ட போயிடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கிட்ட போயாச்சு. ரைட் ஓகே வண்டி எடுங்கடாடி. பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துடலாம். ஓகே வண்டி வெற்றிகரமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்ரிக்கு தான் வண்டி போய்கொண்டிருக்கிறது. ஓகே சிமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குறோம். எங்கள் வீடியோ கிளிப் மாதிரி வருது. நாங்கள் சிரிக்கிறான். April 1954 என்னப்பா தம்பி என்ன ஆச்சு ஏழு. உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. எல்லோரும் என்னை கலாய்க்கிறாங்க. எனக்கு தெரியும் தெரியும் உன்னை பற்றி. ஒரு விதத்தில் பார்த்தா நீ நானும் ஒன்று தான், ஒரே கட்சி தான். யூ சிட்டிங் ஸோ ஸ்மால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. ஆனால் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ அதெல்லாம் மறக்காத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் தலை வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான எண்ணத்தை பார்த்திங்கன்னா வளர்த்துட்ருக்கிறான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹார்ட் எரிஞ்சிட்ருக்குது. ஹார்ட்டு அவன் தப்பு தப்பாக சொல்கிறான். வந்து சொல்கிறான் என்னை கலாய்க்கிறாங்க, சப்பி சப்பின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க என்னை கிளாஸ்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் சொல்லி அழுகிறான். எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு பார்த்திங்கன்னா அந்த பையன் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் தலையை சொல்கிறான், நோ 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 நீ வந்து பார்த்தன்னா அவசரப்படாத, நீ வந்து நிறையா காசு சேர்த்து வச்சுட்டு நிறையா காசு சேர்த்து வச்சிரு எப்படியாவது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் தலையை சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஸ்கூலை விட்டு நீ வெளியே வந்துரு, அந்த ஸ்கூல்லாம் உனக்கு செட் ஆகாது, அது வந்து பார்த்தோன்னா ஒரு நரகம் மாதிரி உனக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தலையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் எங்கள் அப்பா அம்மாட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னா, நோ நோ அதில் உங்கள் அப்பா பண்ணவே மாட்டார்ரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன்கிட்ட வந்து இந்த ஐஸ்கிரீம் தலையை சொல்லிகிட்டு இருக்கிறான். நீ ஒரு நாள் பாரு, நீ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஐஸ்கிரீம் காரனாக தான்டா ஆக போகிற அப்படின்னு அந்த சின்ன பையன்களை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என் வார்த்தையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டனா நீ மிகப்பெரிய ஐஸ்கிரீம் காரனாக ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த பையனோட மனசையே உருக்கிட்டான். இவனோட கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வர வச்சிட்டான் போல. அந்த பையனும் ஹீன்னு ஒரு பார்வான் பார்ப்பான் பாருங்கள். ஏங்க பார்வை இது எப்படி பார்க்கலாம் பாருங்களேன். சரி ரைட்டு ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சிமெண்ட்ரிக்கு வந்துடலாம். வந்து அந்த பாம் தாங்க இப்போ செட் பண்ணும். இப்போ வந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிடலாம். டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக போய்ட்டு இங்கே வைக்கணுங்க. இந்த இடத்த கதவை திறந்து வச்சிடலாம். நம்ம எங்கே வராங்க இங்கே இருக்கான்னு வேறு தெரியல. படக்குன்னு கதவை தந்தோன்னே சடக்குன்னு வந்து பிடிச்சிடுவான். அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துடுவாங்க. சொல்லலாம் பாருங்கள் இங்கே தாங்க திறந்துருக்கேன் கதவை, அதுக்குள்ளே அவன் அங்கேருந்து வந்துட்டான். எப்படா வந்த டே வரட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போயிடலாங்க. வாடா 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 பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போயிடலாம். ஆள் பார்க்க ஜோக்கர் மாதிரி தாங்க இருக்கான். ஆனால் என்னன்னு தெரில ஒரு பயமாகவே இருக்குது. சரி அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குனிஞ்சு போயிடலாம். குனிஞ்சு இந்த இடத்துக்கு நீங்கள் இப்படியே சுற்றிட்டு போய்வீங்க. இது ஒரு அவ்வளோ பிடிக்க மாட்டான் நம்ம இந்த ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிலிண்டரை வச்சிடலாம். அந்த டோர் ஓப்பன் பண்ணி போ உள்ள போல போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சிடலாங்க அந்த சிலிண்டரை. ஓகே வச்சங்க பாருங்க வண்டாம் பாருங்க வண்டாம் பாருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அந்த கேட் மாதிரி இருக்குல்ல அதை தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுக்கணும். போடா சீக்கிரம் இப்போ நம்ம போய் அந்த கேட் எடுத்துடலாம் சீக்கிரம். குனிஞ்சுலாம் போக வேண்டியதாக சீக்கிரம். நான் அந்த பக்கம் போயிட்டான் போலங்க. நம்ம அங்கே வச்சோம்ல சிலிண்டரை அதை பார்க்க போயிட்டான் போல. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போயிடலாம். எடு கேட் எடு கேட் எடு ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்த வழியே போகணுங்க. ஏன்னா நீங்கள் இந்த இடம் இந்த இடத்து வழியாக டோர் வழியாக நம்ம போனோம்னு வந்து பார்த்திங்கன்னா இடம் சின்னதாக இருக்குல்ல அதனால மாட்டிப்போம். சரி ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த கேட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். சீக்கிரம் போட சீக்கிரம் போடா. வேறு எங்கே இருக்கான்னு தெரிலங்க. இந்த இடத்துல ஒரு மாதிரி நின்றுன்னு போக வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே அவன் அந்த பக்கம் தான் இருக்கான். நம்ம போய் வச்சிடலாம் டக்கு டக்குன்னு. சரி ஓகே வச்சிடலாம் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி தாங்க எடுத்துகிட்டு வரணும். தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னா அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் முடிஞ்சிடும். சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா வந்த வெளியிலே குனிஞ்சு திருப்பி போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை இருக்கான் அந்த பக்கம் தான் இருக்கிறான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம் டக்கு டக்குன்னு.
திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வேனுக்குள்ளே இருப்போம், சடார்னு வந்து நிற்பாங்க, அதான் நம்ம பயந்துருவாங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி எடுத்தாச்சு, வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு உள்ளப்படா 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 கொஞ்சம் உள்ளே போயிட்டோம். வந்த மாதிரி தானே இருந்தது, வந்தானோ வந்தானான்னு தெரில. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வச்சிடலாம். போடா 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 சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு டைமர் ஆன் பண்ணி விட்டாச்சு. வந்து பார்த்திங்கன்னா பாம்பு அடிச்சிடும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கீ கொடுத்தான் பார்த்திங்களா, ஒரு சென்ட்டுக்கு பதிலாக கீயை ஃப்ரீயாக கொடுத்தான் பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கீயை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். பாம்பு அடிச்சிடும்னு நினச்சேன், வெடிச்சு வச்சு போடாங்க அவன், அதனால தான் அதனால இங்கே தான் வந்துட்டு இருந்திருக்கான் போல். பாம்பு அடித்த உடனே அந்த பக்கம் திருப்பி நடந்து போய்ட்டுருக்கான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இது கீ எடுத்துடலாம். ஓகே வேறு லெவல் கீ எடுத்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே முடிக்க போகிறோம். ஓகே டோர் வழியாக அவன் பார்த்துட்டாங்கடா, பாவிடே டோர் வழியாக போகலான்ட்டு இருந்தேன் ஏன்டா. சரி ஓகேங்க, நம்ம அந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா போவார் போயிடலாம். அந்த பக்கம் நான் சுற்றிட்டு வரதுக்குள்ள நம்ம குஞ்சு போயிடலாங்க, அவனுக்கு தெரியாது எந்த பக்கம் போனோன்னு. சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிடலாம். உள்ள போ உள்ள போ உள்ள போ டக்குன்னு போடா டக்குன்னு போடா டக்குன்னு போடா வந்துருக்கு போகிறாங்க. வந்துட்டானா அவ்வளோதான், திருப்பி சொல்லவே கஷ்டம் வந்தானா. சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா கீயை இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோரை திறந்து உள்ளே இருக்கிற கீயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த ஒரு கீக்காக எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. சரி வந்து பார்த்திங்கன்னா கீயை நம்ம எடுத்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகலாம், இந்த பக்கம் போக முடியல அந்த பக்கம் சுற்றி போக முடியல. சரி ஓகே பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு, டே வந்துருக்குந்தரா போலாடா முடிச்சுட்டான்டா மிஷினியே வரலங்க வேணும். சரி ஓகேங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஐஸ்கிரீம் சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட்டு ஓகே, அங்கே பார்த்திங்களாங்க கோன ஐஸுக்கு பதிலாக குச்சு ஐஸ் காட்டினாலும் அந்த பொண்ணுக்கு இந்த நாளுமாங்க பாவம். சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே குதிமா சீக்கிரமாமா. ஆ அண்ணன் அண்ணன் மாதிரி ஜம்ப் பண்ணு, எங்க பரா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் நான் வருவேன். என்னது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரியா, எங்க ட்ரைனேஜுக்குள்ளலாம் குதிச்சு இன்னொன்னமோ பண்ணுமே இங்கே அட பாவீங்களே அடடே. ரைட் விடுங்கடா, இது என்ன பிராண்டு சென்ட்டு ஒன்றுமே தெரியலையே, என்னது இது வாசனையும் வித்தியாசமாக இருக்குது, என்னது அங்கே ட்ரக்குப்பது. டேய் தொப்பித்தலையா, உன் தங்கச்சி தூக்கின்னு போகிறாங்கடாங்க அட பாவீங்களா. டே 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 வண்டி நிறுத்துறா, ஏய் ஜம்ப் பண்ணு ஜம்ப், ஏய் சீக்கிரம் ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு அட பாவீங்களா, எங்கடா தூக்கிட்டு போகிறீங்க, ஏய் நிறுத்துங்களா, ஏய் சாப்பிட்டு தீயில பார்த்துக்கடா. அடே ஐஸ்கிரீம் தலையா மா கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான் உனக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சென்ட்டை காமிச்சு சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. சரி ரைட்டு ஓகே நண்பா, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அங்கங்கே வாய்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி தான் நண்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் அடுத்த கேம் நான் ஈவில் தான் போடுவேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, நான் கஷ்டப்பட்டு தான் போடுறேன். சரி ஓகே நண்பா, பாய், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.